என்னப்பா தம்பி என்னண்ணா வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா என்னண்ணா ரொம்ப அழுத்துக்கிறீங்க அதை ஏன்பா கேக்குற இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசிய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறான்ப்பா ஆமா உங்க பேர் என்னண்ணா சின்ன பையன் அப்ப அந்த லெட்டர் என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது ஆமா என் பெரிய பையன் துபாயில இருக்கான் அவன் எழுதியிருக்கான்பா நல்ல போன உங்க பேரே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க எல்லாம் எங்க மத்தவங்களுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு ஞாபகம் மறதி இல்லன்னா நான் போஸ்ட்மேனாவா இருப்பேன் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாவே ஆயிருப்பேன் கிழிச்சிருப்பீங்க தபால்காரனா பட்டுவாடெல்லாம் முடிஞ்சு போச்சா யார பார்த்து கேக்குற பட்டுவாடா முடிஞ்சதான்னு இத பாரியா பையே காலி இந்தாங்க பெரியவரே இந்தாங்க உங்களுக்கு லெட்டர் என்ன தபால்காரன் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க வேலையை விட்டுட்டீங்களா இல்ல அவங்கள அனுப்பிச்சிட்டாங்களா ஏயா யூனிஃபார்ம் பாக்குறிய தெரியல இல்ல கீதா பொண்ணும் டிங்கும் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய லெட்டரை எங்கிட்ட ரெண்டு கொடுத்தாங்க பாத்துக்கங்க கீதா டிங்கு கொஞ்சம் வரல டிங்கு வாடா ஓடி நா வா 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 என்ன விஷயம் ஆம்பளைங்க குளிக்கறடா ஆம்பளைங்க குளிக்க கூடாது அவனா ஆம்பளை இல்ல சின்ன பையன் இல்லக்கா ஆமாடா இதுல என்ன சந்தேகம் ஜான் பிள்ளைனால ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே அக்கா அவக்கட்டுமா அவரா வேண்டாம் குளிக்க ஆகாத ஏய் இப்ப என்ன டாண்டி சொல்றீங்க ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு அவன் அங்க போய் குளிக்கட்டும் இங்க குளிச்சானா பஞ்சாயத்து கூட்டி உங்க ரெண்டு பேரிய நார் அடிச்சிருவோம் ஏண்டி சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை நார் அடிப்பீங்க இப்போ உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நார் அடிக்கிறோம் டிங்கு எட்ரா புடவிய ஒரு காபி டீ மோர் ஆலிக்ஸ் போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்களா ஏன் சார் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் அட ஒரு மரியாதைக்கு தான் மரியாதை இருக்கட்டுமா நீங்க பொண்ண பத்திருக்கீங்களா ரவுடிய பத்திருக்கீங்களா இல்லையா எனக்கு ரொம்ப நாளா ஆம்பளை புள்ள இல்ல அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம் ஏ இவன் ஆம்பளை இல்லையா இவன் லேட்டா பிறந்தான் அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத மாப்பிள்ள வேண்டாம் ஏன் நான் இல்ல மாப்பிள்ள பாக்குறதுக்குமா எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள்ள பாக்குறது உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது நாங்களே பாத்துக்கிறோம் என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைதாசி போடுங்க மாப்பிள்ள பாக்க சொல்லி வா இந்த எழுதிடுறேன் எங்க அம்மா எழுதிருக்காங்க என் தங்கச்சிக்கு நீங்க ஒரு நல்ல மாப்பிளையா பாக்கணுமா இப்பெல்லாம் டான்ஸ்லாம் பாம் வைக்கிறாங்க உங்க அப்பா லெட்டர்லயே பாம் வைக்கிறாரே என்ன சொல்றீங்க இது பாமோட மோசமானது உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறாங்க அவன் முதல்ல எனக்கு பாம் வைப்பான் என்னங்க நீங்க ரொம்ப மோசம் ஆம்பளை துணை இல்லாத வீடுங்க உங்க அப்பருக்கு என்னாச்சு வயசாச்சு என்னங்க என் தங்கச்சிக்கு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ள பாருங்க கொஞ்சம் யோசிக்க விட கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் ஐயாயிரம் இல்ல என்னங்க உங்க ஃப்ரெண்ட் ராஜன் ஒருத்தர் இருக்காரு சொன்னீங்களே ஆமா அவன் எச்சேட்ட பாக்குறவன் தாலி கட்டறவன் இல்ல எத்தனை நாளைக்கு தான் எச்சேட்ட கட்டிட்டு ஆள முடியும் என்னைக்காவது ஒரு நாள் தாலி கட்டி தானே ஆகணும் அவரு கூட கிராமத்து பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் சொல்லல
விதி உருவாகுது. பையா சின்ன பையா மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட இது என்ன அதிசயமா இருக்கு ஐயா. ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர வெள்ளிக்கிழமை எங்க தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயில்ல நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடடட ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும். என்ன? ஒரு அஞ்சோ பத்தோ. அஞ்சோ பத்தாவது பைத்தியக்கார 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவில் வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டோசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும். வர யாருகிட்ட இருந்து வந்திருக்குது? கல்யாணே கல்யாணே. ஏன் கத்துறீங்க? நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி. ரமா கிட்ட இருந்தா? என்ன எழுதிருக்கா? படிச்சா தான தெரியும். நீ படிக்கறியா நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க. நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே. படிச்சா குரல் கணீர்னு இருக்கும். படிங்க. குரல் மாத்திரமா? நான் எது செஞ்சாலும் கணீர்னு தான் இருக்கும். தெரியுது. நீங்களே சொல்லிக்காதீங்க. படிங்க. என்னங்க கணீர்னு படிப்பீங்கன்னு பார்த்தா கங்கங்கங்கங்கறீங்க. நம்மள பத்தின சமாச்சாரத்துக்கு தான் கங்கங்கங்க. விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன்டி. சரி சரி. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன். மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய். இன்னும் ஒரு வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார், தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கீங்க மாமியா இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு. இன்னும் கேளு. அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமாம். ருசியாக சமைக்க தெரிய வேண்டும். படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிள்ளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்யராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதியிருக்கான். அட வாங்குறத வாங்குவோங்க. அடிக்கிறது லட்சமா ஆயிரமாங்கறத அப்புறமா தெரிஞ்சுட்டு போறது. இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட சும்மா இருங்க. விடுறதா இல்லனா? பூதங்குடி எல்லாம் இறங்க. ஐயோ, நம்ம பொண்ண மூணாந்தாரமா கொடுக்கறது? ரைட் ரைட். பூங்காரே தம்பி பூங்காரே, நீயும் பூம்பேரே என்ற பெயர் வாங்காரே. பூங்காரே தம்பி பூங்காரே, பூம்பேரே என்ற பெயர் வாங்காரே. பூங்காரே தம்பி பூங்காரே. நீ காங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை. பூதங்குடி ஒரு 5 மைல் இருக்குமா? கரெக்டா 5 மைல் இருக்கு. ஒரு கால் மணி நேரத்துல வண்டி போய் சேர்ந்துரும். யோ, பூதங்குடி போய் கால் மணி நேரம் ஆச்சு. பூதங்குடி போய் கால் மணி நேரம் ஆச்சா? நான் பூதங்குடி இறங்கினா ஏன் வண்டி நிறுத்தியா? ஏன் வண்டி நிறுத்துக்கு பா. உன்னை கையில் இருக்கும் பத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும்.
ஏங்க எடுப்பنا ஏங்க நான் பூதங்குடியில இறங்கணும் தூங்கிட்டேன் வண்டி தள்ளி போயிடுச்சு கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுப்பு வண்டி ரிவர்ஸ் எடுக்கணுமா ஆமா அண்ணா வண்டி நிறுத்துங்க அண்ணா இறங்கி ரைட் சொல்லுங்க நாங்க வண்டி ரிவர்ஸ் எடுக்கறோம் ரைட் 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 டேய் 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 ஏய் பையா இங்க வா என்னங்க ஆ பூதங்குடி எப்படி போணும் வாங்க நான் வழி காட்டுறேன் அந்த பெரிய பெட்டி கொடுங்க வேணா வேணா அப்புறம் உங்களுக்கு இதுக்காக தனியா காசு கொடுக்கணும் அந்த சின்ன பெட்டியாவது கொடுங்க பெரிய பெட்டிய கொடுத்தாலும் கொடுப்பேன் சின்ன பெட்டிய கொடுக்கவே மாட்டேன் இதுல விலை மதிக்க முடியாத பொருள்லாம் இருக்கு ஏண்டா நின்னுட்ட விலை மதிக்க முடியாதது கூட நான் வர விரும்பல நேரா போனீங்கனா ஒரு ஆலமரம் வரும் அங்க பாதுகாப்பான விவரம் சொல்வாங்க கட்டில இருக்குற மரியாதையா விலை மதிக்க முடியாதத கொடுத்துரு விலை மதிக்க முடியாத பொருளா இதுல புல்புல் தாரா இருக்குதியா ஒழுங்கா கொடுக்க மாட்டே சொன்னா நம்ப மாட்டே ஆவுது காட்டுறேன் பார்
வாசிது நல்லா இருக்கா? ஏய், வேல மதிக்க முடியாதுன்னு இதை தான் சொன்னியா? தப்பிச்ச. ஏங்க இது பூதம் குடி தானே? ஆமாயா. நமக்கு எந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்கியராஜன் சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும், அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிருக்கேன்? இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் தான். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்கேன். வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க? நாலு பேய், நாலு பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மத்த பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கே தான் தங்க போறாரு, நல்ல கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? ஏழு ரூம் ரெடி. அடேங்கப்பா, ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க ஏழு ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், ஏழு நாளைக்கு ஏழு ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூமை கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க, ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலர், என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்காடின நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ, அப்ப வரது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட என்னங்க, என்னமோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ள தம்பிய கையோட வீட்டு கூட்டு வந்துருக்க கூடாது. அட இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்ப தானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ள லட்சணமா இருக்காரு. லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம், உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அத விடுங்க, அதுக்கு தான் செருப்பு இருக்க. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. ரெண்டு இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ள நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க? சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க? அதுக்கு இல்லடி, அவன பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு கட்டவள, என்ன வாரதுல இரு. அவன் கலாரசனை உள்ளவன் நம்ம மக கடுதாசியில எழுதினாள்ல, அத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புலவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காளி புலவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க ஏங்க அவர்கிட்ட போய் புலவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவா பத்தி கேட்டிருக்கணும்.
ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுற. சார் என்ன மாணிக்கம், ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க? அதை சொல்லத்தான் வந்தேன் சார். கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க, ஒரே கூச்சலும் குழப்பமும் போட்டு கலாட்டா பண்றாங்க. என்னன்னு தெரியல சார். ஏன் சார், வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க? ஆமா சார். வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே, என்னமோ புதருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு முடி மூஞ்சியில பசங்க எப்படி படிப்பாங்க? போய் முதல்ல மொட்டை அடிச்சுட்டு வாங்க, எனக்கே பயமா இருக்கு. போங்க சார், பழையபடி நின்னுகிட்டியா, உசுர வாங்காதீங்க. நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்கனே வாத்தியார்னு. அந்த ஆபீசர் தம்பியே எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிச்ச மாதிரி தானே கீதா? அதனால நீ என்ன பண்ற, நல்ல பொண்ணாட்டம், அவர்கிட்ட போய் கலகலன்னு பேசுற. அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறத எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. அதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போய் கொடு. இப்ப என்ன பண்ற, எந்திரி எந்திரி, இந்த காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. இதுவே அவருக்கு பிடிக்கலன்னா? பிடிக்கலன்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்கு, உனக்கு இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம். போடி கேள்விய பாரு. ஐயோ டிங்கு, ஓடியா ஓடியா ஓடியா, சீக்கிரம் வாடா. என்ன புடி மெதுவா போடா, வா 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 வா. யார் ராணிங்க? நாங்க ஹெட்மாஸ்டர் பசங்க, புதுசா வந்திருக்க ஆபீசருக்கு காபி கொண்டு வந்திருக்கோம். அப்படியே வாங்க, கை கட்டு. இங்க தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோவக்காரர், அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோட செய்ய சொல்வார், அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார். அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமான் சொல்லுவேன். ஏண்டா புதுசா வந்திருக்கிற ஆபீசர் கொலை பண்றதுக்காகவே காப்பில கிளாஸ் போட்டு கொண்டாந்துருக்கீங்க? நட போலீஸ். இந்த பசங்க ரொம்ப வாளுங்க, காதை புடிச்சு நல்லா முறுக்குங்க. டேய் ஆபீசர் என்ன தகராறு பண்றீங்க? இவர்தான் ஆபீசர்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு அடங்கி வந்தீங்க? காபி கொடுத்துட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. டேய் காபிலே அப்படி கிளாஸ் தூள் போட்டுருக்கீங்களே, சாப்பாட்டுல என்னென்ன கலப்பீங்க? தெரியாது. ஏன்டா அழுகுற? நீங்க அழுகுற மாதிரி மிரட்டுனீங்க, அதான் அழுகுறான். ஆஹா, அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றேன், அப்படி வா. இந்த எட்டனாவே இந்த கைக்குள்ள போய்கிட்ட போலியே. ஹாய் போயிடுச்சே. எப்படி மாமா? மாமா எனக்கும் கத்துக் கொடுங்க மாமா. நீங்க போட போற சாப்பாட வச்சுதான் உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும். டிங்கு நல்லா மாட்டிக்கிட்டியா? அக்கா அக்கா எனக்கு அந்த மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு, சிரிக்க சிரிக்க பேசுறாரு, வேடிக்கெல்லாம் காட்டுறாரு. எனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆன பேக்கு மாதிரி இருக்காரு. உனக்கு பிடிக்கலன்னா நானும் மனசு மாத்திக்க வேண்டியதுதான். அதாண்டா நல்லது, சீக்கிரம் மாத்திக்கடா. அக்கா அக்கா நம்ம ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி. சரி நீ புடி, நான் ஓடுறேன். எப்போ நான் தானடா உன பிடிக்கிறேன், வா போலாம். டிங்கு ஏய் நில்லுடா, கண்ணு கட்டி விடுறா.
பாக்குவத்தலையோட உங்க வீட்டுக்கு வந்து ஒண்ணு கேட்கத்தான் போறேன். அக்கா கட்டி கொடுக்கத்தான் போறான். அப்புறம் பாத்துக்கிறேன். இந்த எஸ்டேட் எல்லாம் நம்ம ஆபீஸ் கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கு. இங்கெல்லாம் ஆம்பளைங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களா பொம்பளைங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களா? எதுக்காக சார் அப்படி கேட்குறீங்க? குளிர் பிரதேசம்ல நம்ம பேரை நம்ம காப்பாற்றிக்கணும், அதுக்கு தான். அந்த மரமெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு உட்பட்டது சார். என்ன, இந்த மரம்லாம் ஒரு 100 வருஷம் இருக்குமா? ஆமாம் சார். என்ன அது 100 வருஷத்து மரத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்க? அது ஒரு மாதத்துக்கு ஒரு மரம் கட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது சார். என்ன அது, அங்க என்னடானா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் நடுங்கிறாங்க, இங்க என்னடானா ஒரு மாசத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுங்கிறீங்க. நம்மள மாதிரியே நம்ம கவர்மெண்ட். சார் நீங்க சிகரெட் குடிப்பீங்களா? நல்ல பழக்கம். இல்ல, நமக்கு வேற பிராண்ட். அப்படியா சார், நீங்க பியூர் வெஜிடேரியனா? கோழி மட்டும் தான் நமக்கு பிடிக்கும். அப்படியா? என்னடா எல்லாம் ரெடியா? மிளகாப்பொடி, மண்ணெண்ணெய், என்ன மண்ணாங்கட்டி, திருப்புழுதி எல்லாம் ரெடி. என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும். முதல்ல இந்த டிஃபன் கேரியர் பிரிடா. ஹாய் பாதாம் அல்வா. அதுல 50 கிராம் மண்ணெண்ணி போடுறா. ஹாய் பூந்தி. அதுல மிளகாய் பொடி அள்ளி போடுறா. 150ஆ? 100ஏ போடுறா. என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? பாதாம் அல்வா, பூந்தி, ரவா தோசை, மாம்பழம், இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பண்றது, சிகாமணிக்கு இத சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு, அதை யார தடுத்து நிறுத்த முடியும்? யோ சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய முகத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டுன்னு ஹோட்டலுக்கு போனே, ஹோட்டலே இங்க வந்திருக்கு ஒரு புடி புடி. வேண்டாம் வேண்டாம், இது ஒட்டியான சாப்பாடு, நீங்க சாப்பிடலனா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே, நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசியிருந்தேன். நீங்க என்னடாண்ணா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம்.
எங்களுக்கு பசிக்குது, நாங்களே சாப்பிட்டுக்கறோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எங்க சிகாமணி கூட சாப்பிட்டுறீங்க? ஐயோ, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கறோம். அப்ப சிகாமணி உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிட்டா? வேண்டவேண்டா, எங்க அப்பா திட்டு வர. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்டு கூடாது, அவ்வளவுதானே. ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி காரை கூடிய பத்ரா. டிங்கு, நீ சாப்பிட்டு வா, நான் வரேன். அக்கா. டேய் டேய் டேய், கேரியர் வேணா? கேரியர். வா, உள்ள போய் நல்லா கவனி, சாப்பிடு. சரிங்க. நடா. வா 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 வா. தம்முன்னு சாப்பிடலாம். ஹலோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுனா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. வணக்கம் சார். வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெலம்ப தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அத கேக்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கரோடு குழம்புலன்னா சோறே இறங்காது. அப்ப கவலைப்படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல்ல யாரு, உங்க அம்மாவும் அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எழுந்திரிச்சோன்ன அக்கா காஃபி போடும், அத சாப்பிட்டோன்னே எல்லாருக்குமே கக்கு சோறும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார புள்ள, குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா. குழம்புலயா? நான் கீதா வச்ச குழம்பாச்சே, கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க. இந்த இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு நாலு நாள் வை. மொத்தம் எட்டு தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் நாலு நாள் வச்சுட்டா இறக்குட்டிக்கு எங்க போறது? திங்கறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், போடி. அதான பார்த்தேன். பிரிச்சுக்கிட்டே போ. ஏங்க, இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது, நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சே போச்சுக்கலாம். என்ன மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம், அத தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. ஐயா, அது வந்துங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி, நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌரியம், எங்களுக்கு சௌரியம் இல்லைங்க. அவர் என்ன மாட்டேன் சொல்றாரு, பொண்ணை அனுப்பிச்சு வைய. பூந்தின்ற
நீங்க இப்படி பாடுவீங்க நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த சினிமா பாடகி சித்ரா இல்லைங்க, அவங்க குரல் மாதிரியே இருக்குங்க உங்க குரல். நான் கூட முதல்ல ஏதோ டேபிள் கார்டு பாடுதுன்னு நினைச்சேன். இப்பயாவது உங்களுக்கு மியூசிக் தெரியலன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒக்கா நல்லா பாடுதுன்னு கண்டுபிடிச்சனே அப்பவே எனக்கு மியூசிக் தெரியுதுன்னு தான் அர்த்தம். மியூசிக் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ஓரளவுக்கு தெரியும், ஆனா ஒக்க அளவுக்கு தெரியாது. அக்கா இவரே ஒத்துக்கிட்டாரு, இவர்தான் உங்ககிட்ட கத்துக்கணும். ஆமாங்க, நானும் முடிவு பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம்லாம் நமக்கு சொல்லி கொடுங்க, வேணா சம்பளம் எல்லாம் கொடுக்கறங்க. சம்பளம் எல்லாம் முக்கியம் இல்ல, எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் தான் முக்கியம். நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர போற கோலத்தை பார்த்து அப்பா அம்மா அசந்து போய் பாட்டுக்கு மட்டும் இல்ல மத்தது எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்ல போறாங்க பாரு. பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு, இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணி, இந்த பரதேசி பய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா? புரியுது புரியுது, நீங்க எதை குட்டி காட்டுறீங்கன்னு. தினம் காப்பியும் பலாரும் இங்க இருந்து போகுத ஒழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே, அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா, பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி நாலு கெஞ்சல் நாலு கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? ஏண்டி இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா? ஏங்க வரலாங்களா? அதுதான் உள்ளதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன வரலாமா? வாய எங்களுக்கு என்ன பயமா? என்னங்க வரலாங்களா? வாங்க வாங்க. அப்பா தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு, போட்டிருக்க டிரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க. நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பாத்தங்க, அடிக்கடி உங்க பொண்ணை பாக்குறேன், அதனால அதுகிட்டே கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா, அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்னங்க, நம்ம பொண்ண தம்பி கிட்ட தானே பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம், இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம். கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம். Ah.
நாடிருக்கும் நிலைமையில நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே 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 பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை நாடிருக்கும் நிலைமையில சுதியிலும் பாடும் குரல் இருக்கு ஒரு வீரம் அதை பாடவா எது கருணை அதை சொல்லவா சனிதாபா சனிதாபா ரிசனிதா ரிசனிதா சனிதாபா சனிதாபா ரிசனிதா நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே 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 நாடிருக்கும் நிலைமையில பாட்டு ரொம்ப தேவை தேவை சங்கீதத்தில் என்னுடைய சேவை இங்கு தேவை தேவை பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே 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 பாட்டில் உள்ள சங்கதியம் மானே 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 கேட்ட பின்பு பதில சொல்லு தேனே இந்த சமயத்துல இந்த இடத்துல என்ன அநியாயம் நாங்க வேலைக்காரங்க சார் இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம்
ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல. இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டா நடந்தாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றத நான் பார்த்தேன். அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்கற கடைசி நாள். பி கேர்ஃபுல். சிகாமணி அவன் நாட்டுல ஒண்ண கட்டினே படாத பாடு படுறான். நீ எப்படி ரெண்டு வச்சு சமாளிக்கிற? அப்படி ஒன்னும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி ரெண்டு பேரும் மடக்கன? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை வீட்டு கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சிட்டான். உனக்கு பயங்கர லக் தான். நீங்க வேற நான் படுற கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? ரெண்டு பொண்டாட்டியுமே மடச்சாம்பறானிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாத பாடு படுத்துறாளுங்க. இப்படிதான் பாருங்க ஒரு நாளு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வந்தாயே போது ஏண்டி வாளாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரத. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க நான் வரேன். எனக்கு மட்டும் நீங்க புருஷ இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி. எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. ரெண்டு கழுதிங்களை கட்டி இருக்கலாம், மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி. நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துடாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்ப அப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இருக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். காலங்காத்தாலே ஒரு பாடம் கேட்டேனே, நீ சொல்லி தந்தால் போதும் என் கல்லூரி பொன்மானி. என்ன பாடம் அது? என்ன பாடம்? காதல் பாடம். அது காதல் பாடம். Thank you.
காதல் வயதினிலும் செய் செய் காதல் இளமையிலே கல் கல் காதல் வயதினிலும் செய் செய் காதல் போகுது போகுது வாலிபம் தான் சீக்கிரம் நீ சொல்லடி சொல்லடி காலங்காத்தாலே ஒரு பாடம் கேட்பேனே நீ சொல்லி தந்தால் போதும் என் கல்லூரி பொன்மானே மூளை சின்னதா இருக்கும் ஆனா உனக்கு மூளையும் பெருசு உடம்பும் பெருசு ரெண்டுத்தையும் தப்பான ரூட்லயே செலவு பண்ற என்ன பாக்குற காணாம போன மரத்தெல்லாம் வித்து காசாக்கிட்டு எரிஞ்சு போச்சுன்னு எனக்கு கணக்கு எழுதி கொடுத்துருக்க ஒண்ணு தெரியுமா எனக்கு உடம்பு தான் சின்னது மூளை பெருசு சார் நான் இந்த ஊர்க்காரன் நீங்க இந்த ஊருக்கே புதுசு என்ன பகைச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாது நான் செய்யற தொழில் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இது புதுசு இல்ல உங்களுக்கு சின்ன வயசு கல்யாணமே ஆகல வீணா தகராறு பண்ணாம நான் குடுக்கற பங்கு வாங்கிக்கங்க 50-50 ஏயா இவ்வளவு நாளா இதே தொழில் பண்ணிட்டு இருக்க இது அப்படி பகிரங்கமா பேசுறது எவனா பாத்துட்டு போய் ஆபீஸ்ல வச்சு வச்சானா என் நிலைமை என்ன வருது நான் நீ வீட்டாண்ட வரேன் வாங்க சார் என் பங்கு பணத்தை எடுத்து வை ஏன்னா கொஞ்சம் அவசரமா பணம் தேவை அதான் இந்த பார் ஒன்னே என்னையும் தவிர இந்த மேட்டர் யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே சார் இதெல்லாம் பங்கு கொடுத்த பிறகுயா ஓகே சார் சார் வாங்க ஹலோ தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் பார்ட்டில கலந்துக்கலாமா தாராளமா கூப்பிடுங்க ஏங்க அவரே வர சொல்லிட்டாரு இறங்க வாங்க சார் வாங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடுறதுக்காக வரல கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நிறைய மரங்களை திரண்டதுனால உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நீ ஞாபகம் வச்சுக்க நான் நாகப்பாம்பு வழிய தீக்கிற வரைக்கும் பகைய மறக்க மாட்டேன்டா மரங்களை திரண்டதும் இல்லாம டைலாக் பேசுற டைலாக் ஏறா வண்டியில வர்றேன் சார் வர்றேன் நன்றி சார் உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது சார் நல்லவங்க இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க இவன மாதிரி கெட்டவனுங்க மரத்தை வெட்டாம இருந்தாலே மழை தன்னால பெய்யும் ஏயா உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா இப்பவும் அதே கதைதாங்க யோ நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் என் தகராறு வேலையை ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துரு சரியா இருக்கும் பாரு இதே யோசனை முன்னாடி எனக்கும் வந்து ஒரு நாள் பாருங்க வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடுறே அமுக்கி விடுறேன் மாமா கை பட்டாலே போதும் வலி பஞ்சா பறக்குதே Thank you.
அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் ஆறு மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவேவும் பொண்டாட்டிங்களால தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன், இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹால கட்டினது யார்? சரியா போச்சு, நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து குடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா. அப்புறமா தான் சொல்ல. அவங்க கொஞ்சுறதும் குலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க. போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து. சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு. வண்ண வண்ண கன்னங்களில் காதல் முத்தாடு. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு. வண்ண வண்ண கன்னங்களில் காதல் முத்தாடு. ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ள
வழக்கம் உன் கூந்தல் கண்ணில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவாம் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் கத்துத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்துத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து உறவாட வந்தேனம்மா இளமை கொண்டாடுவேன் நானே நீ சொல்லி தந்த பாடமெல்லாம் நான் பாடவாம் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் கத்துத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்துத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தாதான் படிச்சு பாஸ் பண்ண முடியும் சாரி சார் லேட் ஆயிடுச்சு இனிமே கரெக்டா வந்துறேன் வெரி குட் கோ சார் ஹெட் மாஸ்டர் ஐயா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு மறந்துட்டேன் வாங்கிக்கங்க என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த ஒரு நாளைக்கு நீ டிரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற போ ஊங்காத கல்யாணி கல்யாணி ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறனா நான் மோசம் போயிட்டேன்டி நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது நீயா ஆமா எப்படி என்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் மோசம் போயிட்டேன் விடையாதுடி நம்ம பொண்ணுக்கு யார மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணவோ அவன் உண்மையான ஆபீசர் இல்லையா லெட்டர் வந்திருக்கு என்னது 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை மோசம் போயிட்டனா எங்க சந்தேகமே இல்லங்க அது சரின்னு உங்களுக்கே புரியும் உங்களை பாட்டு கத்து கொடுக்க வந்தியா பாக்ஸிங் கத்துக்க வந்தியா பாட்டு அவங்க தாங்க கத்து கொடுக்குறாங்க பாக்ஸிங் தான் நான் பாக்ஸிங் நீங்க கத்து கொடுக்குறீங்களா உங்க உடம்புக்கு ஒத்துக்காத பாட முடிஞ்சு போச்சுல வா ஏங்க மங்களம் பாடலங்க விட்டா பாடிட்டீங்க தானே கூட்டு போற வா கவனமா கேளு இனிமே நீ இவனோட தான் பழகணும் பார்க்கணும் பேசணும் குடி இத மீறி ஏதாவது பண்ணுனே கொலை பண்ணிடுவேன் ஜாக்கிரத நிறுத்துங்க இதுதான் நம்ம வீடு இதுதான் உங்க வீடா எஸ் சார் வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க
காபி சாப்பிட்டு போலாமே காபி சார் நான் வந்ததில இருந்து இங்க தான் காபி டிபன்லாம் அப்ப ஹோட்டல்ல ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி நல்லா இருக்குமா அத நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் ஓகே நீ வண்டில இரு 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு என்னையா அவரையா சொல்றத கேளுப்பா நீங்க வாங்க நோ நோ அவரும் வரட்டும் நான் நினைச்ச நீங்க கூப்பிடுங்க இவர் தான் ஆபீசர் கும்பிடு கும்பிடு என்ன காபி கொண்டா கம் கம் டேக் கேர் சீட் அலைரா மூதேவி ஏங்க உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி பிரமாதமா இருந்ததுங்களா அவர் பிரயாணத்தை பத்தி கேட்டேன் பிராணனை வாங்குறான் கொண்டா சீக்கிரம் கொண்டா எடுத்துக்கங்க காபி போட்டதே உங்களுக்காக தான் என் பொண்ணு கையால போட்டதே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பிரமாதங்க இவர் ஐயா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டீ டீயா காபிங்க காபியா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் காட்டில காதிகாரி இல்ல அதான் தொழில் ரீதியா காபியை டீங்கிறாரு நீங்க முக்கியமானதை சொன்னீங்களா சொல்லிட்டேனே அவர் டீன்னாரு நான் காபின்ட்டேன் அது இல்ல கீத கையால போட்ட காபின்னு அத நான் சொல்லிட்டேன் உனக்கு வேற வேலையே இல்லையா எனக்கு இவரு கொடுத்தாங்க வேலை அப்ப வரட்டுங்களா முதல்ல உன் பேரை மாத்தியா எதுக்கு சார் உன் பேர் பாண்டியராஜா என் பேர் ஆனந்தராஜா ரெண்டு பேர் சுருக்குமார் ராஜன் வச்சுக்கிட்டோமா கவர்மெண்ட்ல எனக்கு வர வேண்டிய லெட்டர் எல்லாம் உனக்கு வந்துருது உனக்கு வர வேண்டிய லெட்டர் எனக்கு வந்துருது ஒரே கன்ஃபியூஷன் இதே குழப்பம் தான் சார் இங்கேயும் நிறைய பேர் நீங்க தான் நான் நினைச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குறாங்க இவ்வளவு ஏன் இந்த ஹெட்மாஸ்டர் வீடு இல்லைங்க அவங்க கூட நான் தான் ஆபீசர் நினைச்சு நமக்கு ஏக மரியாதை எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு நீங்க வந்த பிறகு எனக்கு அந்த வீட்டுல மரியாதை குறைஞ்சிருக்கு யோ யார் யார்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கணும் ஒரு விவசாயத்துல அந்த குடும்பமே ஒரு லூசு குடும்பம் அவங்க கிட்ட போய் என்ன பெரிய மரியாதை கரெக்ட் சார் நான் இவ்வளவு நாளா இங்க இருந்து கண்டுபிடிச்ச விஷயத்தை நீங்க வந்த ஒரே நாளே கண்டுபிடிச்சீங்க அதனால தான் சார் நீங்க சீனியர் நான் ஜூனியர் நினைச்சேன் போய் லக்கேஜ் எடுத்து சொல்லு நீங்க போற வாட்ச்மேன்ல நம்ம வாட்ச்மேனா அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி சார் அவங்கள கவனிக்க அவனுக்கு சரியா இருக்குது ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பப்ப வேலைக்கு வருவான் கல்யாணி என்னங்க என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான் ஆமாங்க ஆபீசர் கால அந்த முகத்துல சொட்டுது போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே ஒரு வார்த்தை சொன்னா நான் ஆபீசர் இல்லைன்னு திருட்டு பய நாளைக்கே சாப்பிட கூட்டு வர்றேன் யார திருட்டு பயலையா அவனே இல்ல ஆபீசர கூட்டு வாங்க எதுக்கு நல்லா விசாரிச்சுக்குங்க இவராவது ஆபீசர் தானான்னு அது வாசம் வந்தா நல்லா விசாரிக்கிறேன் Thank you.
ஒரே பூச்சி தொல்லை. பூச்சி மட்டும் இல்லப்பா, கண்ட பயலுக்கு வந்து உட்கார்ந்துறானுங்க, உட்கார்ந்தா எந்திரிக்கிறதே இல்ல, ஆறு ஆறு அறுக்கிறானுங்க. இப்ப மருந்து அடிக்கிறனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள தூக்கி போட்டு எல்லாத்தையும் பூட்ட போறேன். பெரியவங்க சொல்லுவாங்க, முதல்ல வாழல அப்புறம் தையல கடைசியில் கையிலன்னு. உங்கள் வீட்டில் என்னடான்னா, எனக்கு முதல்ல வாழையில கவனிச்சாங்க, நேரடியாக கைக்கு வந்துட்டாங்க. ஏண்டா நான் வந்த பூசில் ஆகவன்னு கவனிச்சாங்க, இப்போ என்னடானா நான் உள்ள வந்ததில் பூரட்சி மாதிரி பேசுறாங்க. என்ன விஷயம் இது? கூட தெரியாதனால தான் அந்த ஆனந்த் ஆபீஸரா இருக்காரு, நீங்க அவருக்கு கீழே வேலை செய்யறீங்க. அவர் ஆபீஸருக்கு படிச்சிருக்காரு, அதனால அந்த வேலை செய்யறாரு. நீங்களும் ஆபீஸருக்கு படிச்சிருந்தா எங்க அக்கா உங்களுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்கல்ல. என்ன ஜாதி? ஆபீசர் மாப்பிள்ள தான் கட்டிக்கணும். ஜாதி எங்க ஜாதி பத்தி என்ன வேணா சொல்லிக்கோங்க, என்ன எங்க அக்காவை மட்டும் திட்டாதீங்க. உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லும் போது எங்க அக்கா இவ்வளவு அழுதுச்சு தெரியுமா?
அழுது என்ன பிரயோஜனம்? என் மேல ஆசை இருந்தா என்ன பாக்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கானா? உங்களுக்கு தான் தெரியுமே எங்க அக்கா கொஞ்சம் மூள கம்மினு. அதனால தான் என்ன லவ் பண்றா? இப்போ நான் சொல்ற மாதிரி நீ செய்ற. ப்ளீஸ் கம் இன். கூப்பிட்டீங்களா? ஓகே. நினைச்சா. ஓகே. அந்த மேட்டர் என்னாச்சு? இந்த சந்திர கடத்தல். ஆ. சார் அந்த சந்திர கடத்தல் கேஸ்ல எவிடன்ஸ் இல்ல தல. நாகப்பனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். ஷிட். நான் போய் சொன்னேன் பாத்தியா? அரசியல் செல்வாக்குள்ள உங்களை தண்டிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஓகே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் கன்சல்ட் பண்ணணும். அந்த ஹெட்மாஸ்டர் பொண்ணு கீதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதே ஏன் சார் ஏன் கேக்குறீங்க? நான் இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்ட. அது மட்டும் இல்ல நான் மெட்ராஸ்ல வரும்போது அந்த பொண்ண பாக்க சொல்லி என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணு எனக்கு மேட்ச் இருக்குமா? மேட்ச் மேட்ச். நீங்களே தான் எதிரில பாத்தீங்களே? பார்த்தேன். அழகா தான் இருக்கா. ஆனா இந்த குணம் கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தான முடிவு எடுக்க முடியும். வாட்ஸ் யுவர் ஒபினியன்? அழகு குணம் பண்புல சுத்த தங்க சார். வெரி குட். அப்புறம் பாட்டு பாடுச்சுனா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க. நெஞ்சில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர். ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்ல அளவுக்கு பாடும். ஓஹோ லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்ல. அது சரியா தெரியலங்க. நினைச்சேன். ஓகே அப்ப பொண்ணு பிரமாதம் சொல்லுங்க. பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா 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 என்ன ரஜன் இந்த சந்திர கட்ட வியாபாரமா நம்ம என்ன பண்ணோம் சார்? இப்போ அதெல்லாம் எதுக்கு ரஜன்? முக்கியமான இடத்துல சஸ்பென்ஸ் சொல்ற பத்தியா? அந்த பொண்ணு கீதா சார் இவ்வளவு திறமைசாலியான அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் வச்ச ஒரே குறை அது கொஞ்சம் லூசு சார். அதை ஹிஸ்டீரியான்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னு சொல்ல முடியாது, மரக்கண்டு பூச்சின்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க சார். அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார். காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார். சார் நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே வள போயிருக்காது. நீங்க வந்த உடனே உங்களை ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நல்லா கல்யாணம் ஆகாத காரணமே அது லூசு. நினைச்சேன் ரமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த விஷயம்லாம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார். இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன். நானும் இங்க வந்த உடனே என்னையும் இந்த மாதிரி ரெண்டு தரம் பிரமாதமா கவனிச்சாங்க. நான் என்ன அந்த பொண்ணு மாதிரி லூசா? உங்களை மாதிரி புத்திசாலி நைஸா தப்பிச்சிட்டேன். நினைச்சேன் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய். ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. நல்லா யோசிச்சுங்க. எப்படி அது? அத பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும்? அது ஒரு லூசு. அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான். நாமெல்லாம் புத்திசாலிகள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெட்டியை விட்டு பாம்பு வெளியே வந்தாச்சு. இனி பழிவிக்காம படுக்க கூட போகாது. என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது? கல்யாணி யாரு வந்திருக்கா பாரு, உட்காருங்க. வாங்க தம்பி. வணக்கம்மா. சும்மா அப்படியே சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போலாம். கீதா கூப்பிடு. என்னமா? வாங்க சார், ரமா அக்கா உங்களை பத்தி எழுதிருந்தா. என்ன எழுதிருந்தா தெரியுமா? என்ன எழுதலான்ற? கெக்க பகன் வளர்றிய வளர்ந்துட்டாளே தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி. சரி சரி போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்து வா. போ. வை வை சாப்பிடுங்க தம்பி. வீட்டு லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனா அது நல்லா இருக்கா? சுத்தமான நெய்னால் செய்யப்பட்டதுன்றாங்க.
நல்லாவே சாப்பிடுது. ஏ கீதா பரவாயில்ல ஆபீசர் சார், மகமாயி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன எனக்கு ஏன் கல்யாணம் என்ன அது காக்கா சத்தம் கேக்குது? இந்த ஊர்ல தான் காக்காவே கிடையாது. அதானே அது காக்கா இல்லப்பா, குயில். குயில் அறிவு கட்டவள குயில் என்ன காக்கான்னு கத்த கூன்னு கூவுண்டி. அது குயில் தாமா, குளிர்ல தொண்டை கட்டிக்கிச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க வே குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குதுங்கறா? குயிலுக்கு தொண்டை இருக்க அதான் கட்டி இருக்கு. வாங்க அம்மா, நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். உனக்காக தான் பூசையே ஏற்பாடு பண்ணிருக்க, பக்கத்துல போயிட்டு வரியா? திடீர்னு வயிறு சரியில்லம்மா, கொஞ்சம் அவசரமா போகணும். அக்கா நான் வேணா தொலைக்கி வரட்டுமா? போடா, நானே போய்க்கிறேன். கந்தாய நமஹ, குஹாய நமஹ. அம்மா கல்யாணி,
பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீபாராதனை ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் இந்த கீதாவை காணுமே. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வரேன்ட்டு போனா என்ன காணும்? அம்மா, என்ன மாதிரி சின்ன பசங்களா இருந்தா எங்க வேணா போயிட்டு வரலாம். அக்கா பெரிய பொண்ணு இல்ல, மறைவான இடம் பார்த்து போவேனா? கொஞ்சம் லேட்டு தானே ஆகும். ஆமா வருவாங்க, நீங்க சாமியை கும்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணை குணப்படுத்து. அந்த ஆபீசர் மனம் மாறி என் பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். Come in. என்ன ராஜன், டல்லா இருக்க? இல்ல சார், நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா இருக்கேன்னா யாரையும் லவ் பண்றதா அர்த்தம்? ஐயோ, அந்த மாதிரி தப்புலாம் நான் செய்ய மாட்டேன் சார். தப்போ ரைட்டோ, அது அப்புறம் பாத்துக்கலாம். அது ஒரு பர்சனல் மேட்டர். கொஞ்ச நாளாவே என் மனசுல ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. என்ன சார் அது? லுக் ராஜன், ஒரு பொண்ணு எந்த குறையும் இல்லாம உருப்படியா இருந்தாலும் இந்த காலத்துல கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அதுலயும் குறை இருந்துட்டா அதை பத்தி சொல்லவே வேண்டாம். அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சார் அது? புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த பொண்ணு கீதாவை நானே கட்டிக்க போறேன். சார், சார் எது சார் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவன் நல்லாகிற பொண்ணை கட்டினா பராது பாடு போடுறான் சார். இதுக்கு பை பிடிச்சிக்கிது பைத்திய, இதை போய் கட்டிக்கிறேன்ட்டு சார். உங்க பர்சனாலிட்டி அதுக்கு சும்மா பேப்பர்ல கொடுத்து பாருங்க சார். கியூ நீக்கு சார், கியூ. அப்ப கீதாவோட கதி? அது அவங்க அப்பா அம்மா கவலை பண்ணும், நமக்கு எதுக்கு சார்? சார், அவன வேலை பார்க்க வந்த மாதிரி தாலி கட்ட வந்துமா? நோ ராஜு, நீ இப்படி மனிதாபிமானமே இல்லாம பேசுவோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரமே கீதாவோட கல்யாணம் நடக்க போகுது. நம்மளுக்கோ சார், கெட் அவுட். இப்பெல்லாம் அந்த ஆபீசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. நம்ம பொண்ணு இந்த ஆட்ட ஆனா எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான்? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்ததா, இல்ல இந்த காலிப்பைய ராஜனை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஆட்ட ஆடினாளா? கொழுப்பு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னங்க ஆபீசர், ஆபீசர் உங்களை பத்தா பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஆயுஷன் ஒரு உள்ள வாங்க. அத்தையா, நானா? ஐயோ, இவர் மாமனா? நீங்க எனக்கு அத்தை தானே? என்ன என்ன சொல்றீ? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கும். கீதாவுக்கு சாமி வந்ததுன்னு தெரிஞ்சா எவனும் கட்டிக்க மாட்டான். ஆனா எனக்கு சாமினா ரொம்ப பக்தி மரியாதை பயம். அதனாலதான் நம்ம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி ஒண்ணும் வேண்டிக்கிட்டேன். சோ கீதாவுக்கு சாமி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நிஜமா தான் சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாரு. சட்டு புட்டுன்னு ஆக வேண்டியத பாருங்க, வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு. அம்மா, என்னம்மா? நீ ஒண்ணு பேச வேண்டாம். கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிட்டு வந்து கொடுக்கறாருடி. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள்ள, ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வரவழைச்சிடறேன். கடுதாசியா? முதல்ல தந்தியை கொடுங்க. அப்ப வரேன் அத்தை. வாங்க. வரேன் மாமா, எல்லாம் அந்த முருகனோட செய்யும். சரி சார். எப்படியோ நாம எல்லாரும் எதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஏங்க வெளியூர் ஓடி போகணும்? உள்ளூர்லயே மாலை மாத்திக்கலாம்ல. உதவ யார் வாங்குறது? ஏ, வெளியூர் ஓடி போனா மட்டும் தேடி பிடிச்சி உதைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் லேட் அடிப்பாங்க. இந்த கிழக்கே போறையில் புதிய வார்ப்பு எல்லாம் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அதுக்கு என்ன? இப்போ அந்த படங்கள்லாம் ஓடினதுக்கு காரணமே அந்த படங்களோட கிளைமேக்ஸ் தான். அதுல இதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கடைசி சீன்ல ஓடுவாங்க. அதனாலதான் அந்த படமே ஓடுச்சு. இந்த பாரு கீதா, நம்ம ஓடுறதுக்கு காரணமே நம்மள ஒருத்தன் துரத்துறான். தோற்றவன் தெரிஞ்சிட்டா நாம ஏன் ஓட போறோம்? எனக்கு என்னமோ பயமா தாங்க இருக்கு. இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு கல்யாணமா? பயந்து பயந்து பண்ற எல்லா காரியமும் நல்ல மாதிரியா தான் நடக்கும். இப்ப நீ என்ன பண்ற? இங்க வா. கீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வரவும். உங்க அப்பா லெட்டர் போட்டுக்கார இல்ல தஞ்சி அடிச்சிருக்கார? கீதா ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. ஒரு மாதிரி டல்லா இருக்க? மனசே சரியில்லை சார், கெட்ட கெட்ட கனவா வருது.
வயசப்படி பொம்பளைங்களா வருவாங்க? பொம்பளைங்க வந்தா பரவாயில்ல சார், எல்லாம் ஆம்பளைங்க வர்றாங்க, அதுவும் வில்லனுங்க. எப்படி இருக்காம? கோட்டு சூட்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே. வாடாப்பா, தம்பியா புள்ள, என்ன அதிசயமா இருக்கு? நீ என்ன மறந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போமாக்கா. அதான் உன் மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கேன். அடி சக்கே நானா? ஏண்டா மச்சான், என் பொண்ணை இடுப்புல தூக்கி வச்சுக்க போறியா? உன் வசனத்துக்கு அவளுக்கு ஒத்தே வராது, உனக்கு நாங்க தரமாட்டோம். என்னத்தான் விளையாடுறீங்க? அக்கா மகங்கிற உரிமை இருக்குது இல்ல? அது மட்டும் இல்லக்கா, இப்ப நான் பெரிய பணக்காரன், சொந்த வீடு வாங்கிட்டேன். ஐயோ, நீ ஒரு வீடா வச்சிருக்க, ஏழு எட்டு சின்ன வீடு வச்சிருக்கேன்னு தெரியும்டா தம்பி. அதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேங்கா. நீ விட்டுருவ, அவளுக விடணுமே. எங்க பொண்ணுக்கு நாங்களே மாப்பிள பாத்துட்டோம், முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. அக்கா, என்ன என்ன பகைச்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவியா? டேய், என்னடா சவால் விடுறிய? உன் உரட்டல் மிரட்டல எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. என்னைக்கு நான் மூக்கத்தைய கழட்டி வச்சுட்டு குளிக்க போனப்ப அதை திருடிக்கிட்டு நீ வீட்டை விட்டு ஓடுனியோ? அன்னைக்கே தம்பிங்கிற பாசத்தை நான் தலைமுழிகிட்டேன். திருட்டு பய வந்துட்டான், பொண்ணு கேக்கு வந்த மூஞ்சிய பாரு. டேய் டேய் டேய், இன்னைக்கு அக்காவுக்கு மனசு சரியில்லை, இன்னொரு நாளைக்கு வரலாம். வருவேன் வருவேன், இன்னொரு மூக்கத்தைய ரெடி பண்ண, இன்னொரு நாளைக்கு வந்து திருடிட்டு போட்டோம். பேமானி வரட்டு, சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துற. டேய், அக்கா வருவான்னு ராத்திரி பூரா இதே இடத்துல இந்த கொற்ற பண்ணில முடிச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க எங்க முழிச்சிட்டு இருந்தீங்க? அங்க எங்க அக்கா எங்க வரக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா முழிச்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி பூரா உங்க அப்பா அம்மா தூங்கலையா? நிஜமா தூங்கல அங்கிள். ராத்திரி தூங்கலனா நிச்சயமா பகல்ல தூங்கிடுவாங்க, அந்த நேரம் பார்த்து உங்க அக்கா இங்க அனுப்பு. அது சரி, நீங்களும் ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருந்தீங்க, எங்க அக்காவை கூட்டிட்டு வரும்போது நீங்க தூங்கிடாதீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தூங்க தான் போறேன், தூங்குறத இதே இடத்துல தூங்குறேன். உங்க அக்கால வந்து என்ன எழுப்பி சொல்லு, போ. ஆண்டவா, அக்கா சும்மா அழுதுகிட்டு இருந்தா காரியம் நடக்காது. உனக்காக அங்க அங்கிள் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போலேனா அவரு போயிடுவாரு. சீக்கிரம் புறப்படுக்கா. இப்படிடா போறது, அம்மா பார்த்தா கால உடைச்சிடுவாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நீ பதறாம போயிடு. என்னடா செய்ய போற? அதான் சஸ்பென்ஸ். கல்யாணி. என்னங்க? கோயிலுக்கு போய் கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். உன் மக இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்துருக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன பயம்? நம்ம ஏமாந்தா வீட்டை விட்டே ஓடிடுவா, ஜாக்கிரத. அவ முடியே சரியில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க? என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா, போறதா இருந்தா எப்போ போயிருப்பா. போய் உங்க வேலையை பாருங்க. அப்படி ஓடனா காலை புடிச்சு உள்ள எடுத்து போடு. வாங்க. இதுக்குத்தான் உன் மேல ஆசைப்பட்டேன்,
எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன், இதுக்கு தானா உன் மேல ஆசைப்பட்டேன். எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன், மனசு எங்கே துடிக்கும் போது மேல ஆசைப்பட்டேன், எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலித்தேன்.
நேரா நான் வரலனா என்ன இருக்கும் போய் ஜீப்ல இருங்க போங்க போ புலிக்கு பயந்து இப்ப நம்ம போத திருட்டிய மாட்டிட்டோம் வாழ்க்கையில் நம்ம ஒன்னே சேர முடியாது நினைக்கிறேன் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு
ரெண்டு பேரும் கீழே இறங்குறீங்களா? கெட் ஆஃப். இப்ப சொல்லு ராஜன், நீ முட்டாளா நான் முட்டாளா? ஏமா கீதா, உனக்கு கூட அடிக்கடி சாமி வரும்ல. யோ ராஜன், உனக்கு கூட கனவுல நான் வில்லன் மாதிரி தெரிவேனா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக பாத்தீங்க? அதுக்கு பதிலா கொஞ்ச நாள் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்க ஆசைப்பட்டேனே தவிர பழிவாங்க நினைக்கல. என்ன முடிக்கிற? அன்னைக்கு என்ன சொன்ன? கல்யாணம் நடக்கும்னு சொன்ன, ஆனா எனக்கும் கீதாவுக்கும் சொல்ல. கவனிச்சியா? மனசில் இடம் பிடிச்சேன், கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே.